ஹை கைஸ், இன்னையிலேருந்து நம்மளோட சேனலில் ஃபேண்டசி காமெடி லவ்லா மிக்ஸ் ஆன ஒரு சைனீஸ் ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த ட்ராமாக்குள்ளே போகலாம். இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்லயே ஒரு பையனும் ஒரு பொண்ணும் எனர்ஜியை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. இப்போ அந்த இடத்துக்கு ஒருத்தர் வர்றாங்க, அவரோட பேர் வந்து ஜின். இப்போ ஜின் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட மேஜிக் பவர் மூலமாக அந்த பொண்ணை வந்து கொண்டுடுறாரு. ஆப்போசிட்டில் தான் அந்த பையனை வந்து அவரோட மேஜிக் பவர் மூலமாக கெட்டி வச்சிருக்காங்க. இப்போ ஜின் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொண்ணோட டெட் பாடி எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அப்படி இன்னொரு பையனை வந்து காமிக்கிறாங்க, அவரோட நேம் வந்து யூ. அவர் வந்து ஒரு கம்பெனியோட ஓனர். இப்போ ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரெகுலர் டியூட்டி போல கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒரு ஃபிஷ் வருது. அந்த ஃபிஷ்ஷை பார்த்ததுமே வந்துட்டியான்ற மாதிரி கொஞ்சம் சாப்பாட்டை வந்து அந்த ஃபிஷ்ஷுக்கும் போட்டுட்ருக்கான். இப்போ அப்படியே ஜின்னை மறுபடியும் காமிக்கிறாங்க. ஜின் வந்து ஒரு டீமனோட எசன்ஸை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே வந்து மிங்கோட டெட் பாடிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கு ஏன் கொண்டான் மட்டும் எனக்குமே தெரில. அப்படியே வந்து இப்போ நம்மளோட யூவை காமிக்கிறாங்க. அவரோட கம்பெனிக்கு வந்து இப்போ நிறைய பசங்க வந்துட்டு அங்கே இருக்க பொருளெல்லாம் அடிச்சு ஓடிச்சுக்கிட்டு ஏதோ தண்ணி மாதிரி எடுத்து அங்கே இருக்க இடத்துல எல்லாம் தெளிச்சு விட்டுட்ருக்காங்க. யூவும் வந்துட்டு என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் பார்த்துட்டு, ஏ அழகான பையனே, நீ தான் அந்த கம்பெனியோட ஓனரா, என்னடா உங்கள் அப்பாலாம் என்னை நல்லா கவனிச்சாங்க, நீ ஒன்றுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ யூவை பிடிச்சி அடிக்கலான்னு போயிட்டு இருக்கும்போது யூவோட மேனேஜர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்துட்டு, இல்லை எங்கள் பாஸ் எதுவும் பண்ணாதீங்க, அவர் இப்போ தானே பாஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பொருளெல்லாம் கொடுத்து அவங்களை வந்து சமாதானப்படுத்தி அனுப்பி விட்றாங்க. இப்போ அங்கே பிரச்சனை பண்ணவங்களாம் போனதுக்கப்புறமா யூ கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களே யூவோட காதில் படுற மாதிரி, என்ன இந்த பையன் இவ்வளோ வீக்காக இருக்கான், கம்பெனி எப்படி சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிடுவான் போல, நம்ம சீக்கிரமாக வேற ஒரு நல்ல கம்பெனியில் வேலையை தேடி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூக்கு கேட்குற மாதிரியே பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே இன்னொருத்தவங்களை காமிக்கிறாங்க, அவர் வந்து மிஸ்டர் இ. அவர் என்ன பண்ணுறாங்க, ஜின் மீட் பண்ணலான்னு வந்திருக்காங்க. ஜின்னுக்கு இவங்களுக்கு என்ன ரிலேஷன் தான், ஜின் போடுற எல்லா ட்ரெஸ்ஸுமே இவங்க தான் டெய்லர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இவர் ஒரு டெய்லர்னு சொல்கிறத விட ஒரு ஆர்டிஸ்ட்னே சொல்லலாம், அவ்வளோ அழகாக ட்ரெஸ் எல்லாமே மேக் பண்ணுவாங்க. இங்கே யூ ஒரு இடத்துல நின்றுட்டு, அப்பா இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்களா, நம்ம ஃபேமிலி பிஸ்னஸை நான் நல்லா பார்த்துக்குவேன் நினச்சிருப்பீங்க, ஆனால் நான் மொத்தமாக சொதப்பி வச்சுட்டேன், எல்லாரும் முன்னாடி நான் ரொம்ப வீக்காக வந்து இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு காலைல வந்து பிரச்சனை பண்ணவங்களை கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிக்கிட்டு அவங்கள அடிக்க முடியாத குறைக்கு அங்கே இருக்க மூட்டைகள் எல்லாம் போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. யூ இப்படியே எழுந்து நின்றுட்டு, இந்த பூமிக்கு பாரமாக தான் நான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன், கடலில் குதிச்சு நான் சாக போகிறேன், கடல் மாதாவை இந்த அப்பாவை நீ ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் அங்கே இருந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃபிஷ்ஷுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துருப்பாங்களா, அது உள்ள நின்று கேட்டுட்டு தான் இருக்குது. இப்போ அப்படியே ஒரு தீவு மாதிரி இருக்கிற இடத்த காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு நடுவில் ஒரு அழகான பொண்ணு மட்டும் உட்காந்துட்டு இருக்குது. நல்லா உத்து பார்த்தா தான் தெரியுது அது பொண்ணு இல்லை கடற்கண்ணின்றது. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒரு கடற்கண்ணன் வர்றாங்க. கடற்கண்ணன் சொல்ல முடியாது, அதுதான் அந்த பொண்ணோட அண்ணன் வேற. இப்போ வந்ததுமே அந்த பொண்ணு சோகமாக இருக்காது பார்த்துட்டு, என்னாச்சுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க வந்து, நான் யூக்கு ஹெல்ப் பண்ணுறக்காக கரைக்கு போக போகிறேன்னு சொல்கிறாங்க. உடனே அவர் பார்த்துட்டு, பைத்தியம் ஐட்டியா நின்று லூசுத்தனமாக பேசிட்டு இருக்காது. அந்த இடத்துல தான் ஜின்னு ஒருத்தவன் இருக்கான். அவன் வந்து நம்மள மாதிரி இருக்க டீமன்ஸோட எசன்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கானா, நீ தேவையில்லாமல் கரைக்கு போகணும்னு கனவு கண்டுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த கடற்கண்ணியை வந்து காணும். நான் சொல்கிறத கேட்காம எங்கே போனேன்னு கத்திட்டு இருக்காங்க. யூ வந்து ஒரு குட்டி மீனுக்கு வந்து சாப்பாடு போட்டு வளர்த்துட்டு இருந்தானா, அந்த மீனே வந்து இந்த கடற்கண்ணி தான் போல. இப்போ அந்த கடற்கண்ணி வந்து கரெக்டாக கரைக்கும் வந்துடுறாங்க. இப்போ தான் அவங்களுக்கு கால் புதுசாலாம் வந்திருக்கும்ல, இவ்வளோ நாள் தண்ணிக்குள்ள இருக்கும்போது வாழ்தானே இருந்திருக்கும், புதுசாக வந்து தரையில் நடக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு, என்னடா கால்லாம் வலிக்குது, மிதக்கும் போது கூட ஒன்றும் தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே கிடக்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு அவங்க பாட்டில் ஒரு வீட்டுக்குள்ளே வந்து போயிட்டு இருக்காங்க. அது யாரோட வீடுனா யூவோட வீடு தான் போல. அவர் பாட்டில் பாத்ரூமில் ஜாலியாக குளிச்சுட்டு இருக்கும்போது, யாரோ நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்க மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு டவலோட வெளியில் வர்றாங்க. வெளில வந்து பார்த்தா இங்கே ஒரு பொண்ணு இருக்கிறத பார்த்துட்டு வேகமாக மறுபடியும் பாத்ரூம்குள்ளே ஓடி போயிட்டு, யார் நீ அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. அது கடற்கண்ணி தான். அங்கேருந்து பார்த்துட்டு, என்னடா என்னை பார்த்து வெக்கப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது யூ பார்த்துட்டு, நடராத்திரில் என் வீட்டுக்கு வந்து நான் வெக்கப்படுறேன் வெக்கப்படலேன்னு பார்க்குறக்கம்மா, வந்த வெளில போமா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. இப்போ யூ ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வெளியில் வரும்போது, யார்மா நீ எதுக்குமா ஏன் வீட்டுக்கு வந்த அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து கால்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலை செஞ்சு விட்டுட்டு இருக்காங்களா. இவர் பார்த்துட்டு, இவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு, ஷூ கூட போடாமல் வெறும் காலில் என்ன சுற்றிட்டு தெரியுற அப்படின்னு சொல்லிட்டு யூ வந்து அவரோட ஷூ வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அவங்களும் போட்டு இப்போ தான் கொஞ்சம் நார்மலாக இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கும்போது கட்ட காலில் வந்து ஒருத்தவங்கலாம் பிரச்சனை பண்ணியிருப்பாங்களா, அவங்க எல்லாருமே வந்துடுறாங்க போல். இப்போ வந்துட்டு கதவை துறடா யூ, கதவை துறலைன்னா கதவை உடச்சிருவோம், கதவை எரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அங்கே போய் நின்றுக்கிட்டு இப்போ வெளியில் போகலாமா இல்லையான்னு யோசிக்கும் போது, கடற்கண்ணி தள்ளுறா நான் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. யூ பிடிச்சி வச்சுட்டு எங்கே வெளில போய்கிட்டு இருக்கான், அவங்களாம் ரொம்ப பயங்கரமானவங்க, நம்மளே அடிச்சு போட்டுருவாங்க, மற்ற கெட்டவங்க மாதிரிலாம் இல்லை இவங்க, கேடு கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அட தள்ளுறா அப்படின்னு சொல்லிட்டு யூவை தள்ளி விட்டுட்டு வெளியில் போகிறாங்களா. இப்போ வந்து அவங்க எல்லாருமே இங்கே ஒரு பொண்ணு இருக்கிறத பார்த்துட்டு, ஏ அழகான பொண்ணு நீ இங்கே வந்திருக்க, அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்லும்போது யூ வந்துட்டு, இந்த பொண்ணு எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க, நான் எதுவும் பண்ணாமல் நீ பார்த்துக்கடான்ற மாதிரி யூவெல்லாம் தள்ளி விட்டுட்டு அவங்க எல்லாத்துமே செம்மையாக அடிக்கிறாங்க. அடிச்ச அடியில் மூஞ்சி முகர்லாம் பேந்துருது, அதுவும் நம்ம இருக்க ஷூவாலே அடிச்சிருப்பாங்க போல. இப்போ யூவோட ஷூ சைஸ் வந்து அவங்க செருப்பெல்லாம் பார்க்க தேவையில்ல, அவங்களோட மூஞ்சை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் போல, அந்த அளவுக்கு பறிச்சு வேற வச்சிருக்காங்களா. இப்போ எல்லாருமே பயந்துப்பேன் அங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா யூலாம் அந்த பொண்ணை பார்த்துட்டு, நீ
சினிமாவில் வர ஹீரோயின் மாதிரி பயங்கரமாக சண்டை போடுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களும் நான் ஹீரோயின் தான், ஒன்றை காப்பாத்துறக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேவே வந்து ஒரு கடற்கரையில் உட்காந்து நம்ம கடற்கண்ணி மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ யூ பார்த்துட்டு நீ நல்லா சண்டை போடுற, எனக்கு வந்து கொஞ்சம் சண்டைலாம் சொல்லித்தரியா அப்படின்னு கேட்கும்போது இவங்களும் உனக்காடான்னு பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு நான் போடுற ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நீ பாருன்னு சொல்லிட்டு அவங்க போய் அங்கே மணலில் வந்து வித்த காமிச்சிட்டு இருக்காங்க. இவர் இந்த பொண்ணு என்ன தலைவெட்டின ஆடு மாதிரி துடிக்குதுன்ற மாதிரி தான் பார்த்துட்டு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ அவங்க பார்த்துட்டு வாடா வந்து நான் பண்ணுற மாதிரி நீனும் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பொண்ணு நல்லா தான் பண்ணுது, நம்ம யூக்கு தான் ஒன்றுமே பண்ண தெரியாமல் ஒரு பாட்டில் சொதப்பிட்டு இருக்காங்க. இப்போ கடற்கண்ணி பக்கத்தில் வந்துட்டு வயசான பாட்டி கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குண்டா ஒன்றை விட அப்படின்னு கலாச்சி விட்டுட்டு நீ வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு நான் போய் சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக இப்போ வந்து அந்த கடற்கண்ணன் அதான் நம்ம கடற்கண்ணியோட அண்ணன் வர்றாங்க. வந்ததுமே வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்கல்ல, யூ இதெல்லாம் பார்த்துட்டு யார்டா இவன் அப்படின்ற மாதிரி ஒரு கூடை எடுத்துகிட்டு போய் அவர் தலையில் வந்து கவுத்தி விட்டுட்டு இருக்காங்க. அவர் அசால்ட்டாக கூடையெல்லாம் பிச்சு விட்டுட்டு இருக்கும்போது யூ வந்து தெரியாமல் கடற்கண்ணனை அடிச்சிடுறாங்க. இவருக்கு அடுப்பாயிட்டு நம்ம யூ அடிக்கலான்னு போகும்போது கடற்கண்ணி பார்த்துட்டு அடிக்காது அப்படின்னு பார்க்குறாங்க. இவன் தான் ஃபஸ்ட்டு என்ன அடிச்சான்னு சொல்லிட்டு யூ வந்து பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. ரொம்ப வீக்காக இருக்கார், பைப்பில் அங்கிட்டு போய் விழுந்துருக்கோம். இப்போ மறுபடியும் எழுந்து வந்துட்டு கடற்கண்ணனோட காலை பிடிச்சிட்டு அவர் வந்து விடமாட்டேன் அப்படின்னு கத்திட்டு இருக்காங்களா. இப்போ கடற்கண்ணி பார்த்துட்டு வாயை மூடிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ மட்டும் எழுப்பி வா நம்ம வீட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு யூவை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்து அவங்க அண்ணன் கிட்டே உனக்கு என்னடா பிரச்சனையாக ஏன்டா வந்துட்டே இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இவர் பார்த்துட்டு நீ இங்கே இருக்கிறதா எனக்கு பிரச்சனை, இங்கே இருக்காத ஜின்னுக்கு மட்டும் நீ வந்தது தெரிஞ்சா உன்னை வந்து பிடிச்சிடுவான் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனால் நம்ம கடற்கண்ணி வந்து இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிடுறாங்களா. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களோட கம்பெனிக்கு யூ கூட வந்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கவங்க எல்லாரும் ஏதோ பிரச்சனை மாதிரி பரபரப்பாக பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு பார்த்தா அவங்களோட கப்பல் வந்து கடல்ல அந்த கப்பல் வந்து மாட்டிட்டு இருக்குது. என்னன்னு பார்த்தா அந்த கப்பலை சுற்றி ஒரு சுறாமீன் வந்து ரவுண்டு போட்டு விளையாண்டு தெரியுது. இதெல்லாம் பார்த்ததுமே கடற்கண்ணிக்கு தெரிஞ்சு நம்ம அண்ணன் பார்த்த வேலை தான் அப்படின்னு சொல்லி இப்போ யூ என்ன பண்ணுறான்னா டக்குன்னு ஒரு கயிறு எடுத்து அவரோட இடுப்பில் கட்டிட்டு நான் வந்து கடலில் குதிச்சு நம்ம கப்பல் கிட்ட வந்து போய் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறேன், இந்த கயிறோட இன்னொரு எஜை நீங்கள் வச்சுட்டு அதை நான் பிடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் இழுங்க, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இழுத்தீங்கன்னா நம்ம கப்பலை வந்து காப்பாற்றிடலான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களாம் வேணான்னு சொல்லும் போதே யூ வந்து டக்குன்னு கடலுக்குள்ளே வந்து குதிச்சு கொஞ்சம் தூரம் போயிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவராலையுமே முடியலை. இதெல்லாம் பார்த்துட்ட கடற்கண்ணி மறுபடியும் அவங்க வந்து கடலில் குதிச்சு இப்போ நம்ம யூவை வந்து டக்குன்னு தண்ணியிலேருந்து மேலே எழுப்பி விட்றாங்க. எல்லாருமே யூ மட்டும் காப்பாற்றிடுறாங்க. கடற்கண்ணியை வந்து ஒரு பெரிய மீன் வந்து முழுங்கிடுது. இப்போ நம்மளோட யூ வந்து கண் முழிக்கும் போது அங்கே அங்கிள் மாதிரி தான் இருக்காங்க. அவங்க பார்த்துட்டு நீ எழுந்துட்டியாடா ஏன்டா இப்பெல்லாம் பண்ணுற, இதுக்கப்புறம் இப்பெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லும் போது யூ பார்த்துட்டு எங்கே அந்த பொண்ணு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாண்டா அந்த பொண்ணு தான் உன்னை காப்பாற்றுச்சு, ஆனால் அந்த பொண்ணை எங்களால் காப்பாற்ற முடியலன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே ஹியூ வந்து பயங்கரமாக அங்கே உட்காந்து அழுதுட்டு விடுங்க நான் போய் அந்த பொண்ணை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கு. எங்கள் கடற்கண்ணி வந்து முழுங்கினது வேற யாருமே இல்லை, அவங்களோட அண்ணன் தான். இப்போ வாய்க்குள்ளே இருந்துக்கிட்டு ஏன்டா இப்பெல்லாம் பண்ணுற, அறிவு கட்ட அண்ணனை வெளியில் விட்டு தொலடா அப்படின்னு கத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படியே நம்மளோட யூவை தான் காமிக்கிறாங்க. யூவோட வீட்டில் முன்னாடிலாம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்களா, அவங்க மறுபடியும் வந்திருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணு கடற்கண்ணி வந்து இல்லைன்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு போல. வந்ததுமே யூ கிட்ட எங்கடா அந்த பொண்ணு எங்களை அடிச்சாலே, அந்த பொண்ணு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு யூவை பிடிச்சி அடிக்கலான்னு போகிறாங்க. யூ வந்து அமைதியாக தான் இருக்காங்க. முடிஞ்சால் நீ அடி பாப்போ நீ அடி பாப்போ அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தை காமிக்கும். யூ செம்ம கடுப்பில் இருப்பாங்களே, ஏற்கனவே கடற்கண்ணி வேற இறந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறனால டக்குன்னு வந்து அவர் அடிச்சு வேற போட்டுறாங்க. அவங்களாம் செம்ம கடுப்பாயிட்டு இன்னைக்கு நீ செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யூவை பிடிச்சி அடிக்கலான்னு போய்கிட்டு இருக்காங்க. யூ வந்து அங்கே இருக்க ஒரு கோடாரி எடுத்து வச்சுட்டு யாருமே பக்கத்தில் விடாத மாதிரி இப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்துலேருந்து இப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது, மறுபடியும் என்ன அடி வாங்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. யாரான்னு பார்த்தா கடற்கண்ணி தான். எப்படியே எஸ்கேப் ஆகி வந்துட்டாங்க போல. இப்போ அங்கே இருக்க மற்றவங்க எல்லாத்தையுமே அடிக்கிறாங்க. உடனே அங்கே இருக்க ஒரு வாடா ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையும் கூப்பிட்டு மறுபடியும் ஓடி போயிடுறாங்கல்ல. நம்மளோட யூ பார்த்துட்டு நீ திரும்பி வந்துட்டி அப்படின்னு கேட்கும்போது ஏன் வரவே மாட்டான்னு நினச்சிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேருமே ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது யூ வந்து அந்த கடற்கண்ணிக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்மளோட யூ பார்த்துட்டு நீ எங்கே போன, நீ எங்கேயோ நான் விட்டுட்டு போயிட்டேன்னு நினச்சி அப்படின்னு சொல்லும்போது இவங்க நான் ஏன்டா உன்னை விட்டுட்டு போக போகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீ எப்பவுமே என்னை விட்டு போக மாட்டியா, அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் உன்னை நினச்சி கவலைப்பட மாட்டாங்களான்னு கேட்கும்போது கடற்கண்ணி பார்த்துட்டு எனக்கு தான் ஃபேமிலின்னு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லவும் உடனே நம்ம யூ பார்த்துட்டு அப்போ இனிமேல் நீ ஏன் வீட்டிலே இருந்துக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்மளோட கடற்கண்ணி என்ன எதுவும் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது யூ கொஞ்சம் பதறிடுறாங்க, என்ன பொசுக்குன்னு கேட்டுடாளே அப்படின்ட்டு. உடனே நம்மளோட யூ பார்த்துட்டு ஏன் திடீர்னு கேட்ட அப்படின்னு கேட்கும்போது ஆமாப்பா என்னை பிடிக்காதவங்க ஒருத்தவங்க வீட்டில் நான் எப்படி இருக்க முடியும்னு கேட்கும்போது நம்மளோட யூவோ அப்போ எனக்கு உன்னை பிடிச்சிருந்தா நீ என் வீட்டில் இருப்பியான்னு கேட்குறாங்க. அதுக்கு இவங்களும் நீ சொல்கிற பதில் தான் பிடிக்கும்னு சொன்னால் பரதேசிய கொஸ்டினாக கேட்குதுன்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கும்போது நம்மளோட யூ ஆனால் நான் ரொம்ப வீக்கான பையன், மற்றவங்கள காப்பாற்றுற அளவுக்கு எனக்கு தெம்பு இருக்கான்னு கூட எனக்கே தெரில அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கடற்கண்ணி நம்ம யூ கிட்ட வந்துட்டு எப்படி இருந்தாலும் எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்களா. உடனே யூக்கு பயங்கரமாக ஹாப்பி, உண்மையாக தான் சொல்கிறியா, அப்போ வந்து நான் உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறேன் சொல்லிட்டு பொசுக்கு நான் அங்கேயே மண்டி போட்டுக்கிட்டு நான் ரொம்ப பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி நான் எனக்கு உடம்பு சரியில்லாமல்
இல்லாமல் இருந்தாலும் நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தாலும் நான் வந்து உன்னை மட்டும்தான் நினச்சிட்டு இருப்பேன், நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன், நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. உடனே கடற்கனியும் ஓகேன்ற மாதிரி சொல்லும் போது யூக்கு பயங்கர குஷி. நம்ம கடற்கனியை தூக்கி பயங்கரமாக சுற்றிட்டு இப்போ வந்து மேரேஜுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு மிஸ்டர் யூவோட கடைக்கு தான் போயிருக்காங்க. அங்கே போய் ட்ரெஸ்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜின் வந்துடுறாங்க. ஆனால் இது வந்து நம்மளோட கடற்கன்னிக்கு வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ வந்து அங்கே இருக்கிற ஜின்னோட பேரை வந்து கடற்கன்னி வந்து கேட்டுறாங்களா. இப்போ உடனே யூ பின்னாடி போய் மறைஞ்சிக்கிறாங்க. ஜின் வந்து கடற்கன்னியை பார்த்துறாங்க, எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாரா என்னமோ தெரில. அவங்க வந்து அவங்கள்கிட்ட பார்த்துட்டு மீன் வந்து தண்ணியை விட்டு வெளியே வந்து ரொம்ப நாள் இருக்கவே முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டில் கிளம்புறாங்க. யூலாம் பார்த்துட்டு என்ன பைத்தியக்கார மாதிரி வளரிட்டு போகிறான்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே கடற்கன்னிக்கு வந்து நல்லாவே புரியுது, நம்மளை தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்குது, என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வருது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இந்த ட்ராமாவை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லிடுங்க.